எல்லாருக்கும் வணக்கம். இந்த டைம் வெயிட் ரிடக்ஷன் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஃபியூ டிப்ஸ் ரொம்ப ஈஸியாக, அதாவது நான் வந்துட்டு நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், எக்ஸசைஸே பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு வெயிட் குறையணும்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல நான் ஏன் வெயிட் குறைக்கணும், நான் நல்லா தானே இருக்கேன், நம்ம வந்துட்டு ஒல்லியாக இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்த்தினும் இல்லை, குண்டாக இருக்கிறவங்கெல்லாம் அன்ஹெல்தினும் நம்ம சொல்லிட முடியாது. ஹெல்த்தி எது, அன்ஹெல்தி எது, எது என்னோட ஐடியல் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, நம்ம இப்போ ஹைட் நம்ம பார்க்கணும். இப்போ நான் 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்கேன்னா 60 கிலோ என்னோட நார்மல் வெயிட், என்னோட ஐடியல் வெயிட். 150 சென்டிமீட்டர்ஸ்னா 50 கிலோ, 170னா 70 கேஜிஸ், ஸோ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 173னா 73 கேஜிஸ் வந்துட்டு என்னோட நார்மல் வெயிட். ஸோ இப்போ 173 சென்டிமீட்டர்ஸ் வந்துட்டு ஹைட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு நான் 50 கிலோ குறையணும்னா அது அன்ஹெல்தி. 173 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு 85 கேஜிஸ் 90 கேஜிஸ் இருக்காங்கன்னா அவங்க அன்ஹெல்தி. ஸோ இதுதான் பிஎம்ஐ வெயிட்னு சொல்கிறது. இந்த பிஎம்ஐ படி நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா எந்த நோயும் வராது. ஏன் வெயிட் குறைக்கணும் ஃபஸ்ட்டுன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம உடம்புல எக்ஸஸ் ஸ்பேஸ் இருக்க இருக்க தேவையில்லாத விஷயங்கள் வந்துட்டு உள்ளே டம்ப் ஆகிட்டே இருக்கும். நான் வந்துட்டு உடம்புக்கு சுருக்கிட்டே போகிறேன், என் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை நான் மெயின்டைன் பண்ணேன்னா நம்ம சாப்பிட்றதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் மட்டுமே உள்ளே தங்குமே தவிர்த்து கெட்ட விஷயங்கள் வந்துட்டு மோஷன்லேயும் ஸ்வெட்லேயும் யூரின்லேயும் வெளியே போயிடும். நம்ம ஜாஸ்தியாக ஸ்பேஸ் வைக்க வைக்க எல்லாத்தையும் உள்ளேயே தங்கிக்கிறதுக்கு நம்மளே இடம் கொடுக்குற மாதிரி, இதனால தான் வெயிட் குறைக்கணும்னு சொல்கிறது. அதனால் ஒரு ஹெல்தி வெயிட் என்ன அப்படின்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் பிஎம்ஐ படி கரெக்டாக இருக்கிறது. அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 50 தான் இருக்கணும்னா 48 இருக்கலாம், 53 55 வரைக்கும் நம்ம இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மொத்தமாக 7 பாயிண்ட் சொல்ல போகிறேன். முதல்ல இருக்கிற உடம்பை நம்ம நல்லா ரசிச்சுக்கணும். நான் நல்லா இருக்கேன், நான் அழகாக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் நம்மக்கிட்டே சொல்லிட்டு நான் வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு நமக்கு நாமே கை தட்டிக்கணும். இரண்டாவது விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நான் டயட்டில் இருக்கேன், நான் வாக்கிங் போகிறேன், ஜிம்மிங் போகிறேன், அதெல்லாம் செகண்டரி தான். முதல் விஷயம் கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அது நம்ம அந்த எண்டுக்கு போகிற வரைக்கும் அந்த விஷயத்தில் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மாதம் ட்ரை பண்ணுறேன், 2 மாதம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டுறவே கூடாது. ஸோ முதல் விஷயம் நம்ம இருக்கிற உடம்ப ஃபஸ்ட்டு நல்லா ரசிச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் கன்சிஸ்டன்சி, அதாவது நிலைத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நிலைத்தன்மை இருக்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மாவை எழுப்பி விட சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்டு கூட நம்ம மோட்டிவேட் பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு நம்ம எல்லாமே சேர்ந்து கிரவுண்டுக்கு போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாங்கிற மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது வெயிட் ரிடக்ஷனில் ஈஸி ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஈஸி ஸ்டெப் என்னென்னா, இப்போ ஆரம்பித்தாலும் குடிக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு வார்ம் வாட்டராக குடிக்கிறது. அந்த மாதிரி குடித்தா நமக்கு எவ்வளோ தான் இந்த பேட் கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் குடிக்கிற தண்ணி எல்லாத்தையும் வார்ம் வாட்டராக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் மாதம் 1 கிலோ குறையும் வித்தவுட் எனி டயட் ஆர் எனி திங். ரெண்டாவது விஷயம் பிசி பிளான், போர்ஷன் கண்ட்ரோல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரிய தட்டில் சாப்பிட்றதுன்னா தட்டோட சைஸை குறைக்கணும். சாப்பாடு நிறையா பொரியல் இத்தனை, நம்ம நார்மலாகவே மதியம் சாப்பிட்றது வந்துட்டு இவ்வளோ சாப்பாடு இத்தனோண்டு பொரியல், அதை அப்படியே மாற்றிக்கணும். இவ்வளோ பொரியல் இவ்வளோ சாப்பாடு, இதை நம்ம மாற்றுறது பிசி பிளான்னு சொல்லுவாங்க, போர்ஷன் கண்ட்ரோல் பிளான். எக்ஸசைஸ், மூவ்மெண்ட், மெடிடேஷன், நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் தான் பண்ணணும், ஜிம்மிங் தான் போகணுங்கிறது அவசியமே இல்லை. காலையில் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங், ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங், ஆனால் டெய்லி பண்ணிவிடுங்க. இப்போ ஜிம் போகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி வந்துட்டு நான் 4 டைம்ஸ் எக்ஸசைஸ் பண்ணால் போதும்னு சொல்ல, ஏன்னா அவங்க ஓவர் கேலரிஸ் பர்ன் பண்ணுவாங்க, பார்ட் பார்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நம்ம வாக்கிங் போகிற ஆளுங்க வந்துட்டு அட்லீஸ்ட் வெறும் வாக்கிங்கு டெய்லி போக ஆரம்பிச்சிடலாம். வாக்கிங் போகும்போது நீங்கள் வந்துட்டு தனியாக தான் போகணும், பேசாமல் போகணும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடாமல் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு நல்ல விஷயம். வாக்கிங் போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட ஜாலியாக, உங்கள் அக்கா தங்கச்சி இருந்தாங்களோ, அம்மா அப்பா இருந்தாங்களோ, எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம வந்துட்டு வெளியே பார்க்குக்கு போயிடணும். நம்ம எப்படி ஒரு சின்ன டிப் சொல்லணும்னா, ஒரு 6:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 6:30 வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, ஃபோனெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. 6:30 போயிட்டு 7:30 தான் வீட்டுக்குள்ளே வரணுங்கிறது ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கோங்க. வீட்டில் வந்துட்டு அம்மா உள்ளே விடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிவிடுங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக யாராவது ஒருத்தங்க வீட்டில் இருந்தால் போதும், மொட்டமாடிக்கு போயிட்டு ஒரு 1 ஹவர் சும்மா நடங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வச வசையாக நடக்கணும்லாம் இல்லை, ஸ்டார்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ், ரொம்ப மூச்சு வாங்குதா ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு, இன்னொரு 20 மினிட்ஸ், இன்னொரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஆச்சு வாக்கிங் இஸ் கம்பல்சரி. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா தூங்கணும். நம்ம நல்லா தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியானால் இப்போது ஒரு சிலவங்க ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு நான் நிறையா போட்டு சாப்பிடுவேன், பிரியாணி தான் சாப்பிடுவேன் ஸ்ட்ரெஸ் ஆனால், ஒரு சிலவங்க ஸ்ட்ரெஸ் ஆனால் நான் சாப்பிடவே மாட்டேம்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஹார்மோன்ஸ் வேறு வேறு மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கணும்னா நல்லா தூக்கம், 7 ஹவர் ஸ்லீப் போதும். 6 to 7 hours நம்மளாம் வாக்கிங் போயிட்டு ஒரு மெடிடேஷன் அந்த ஒழுக்கத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா 6 to 7 hoursே மோர் தென் எனஃப். அதனால 7 மணி நேரம் தூக்கம் தேவை. நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திருங்க. 7 மணி நேரம் தானே தூங்கணும். நான் நைட்டு 3 மணிக்கு தூங்கிட்டு காலையில் ஒரு 9-10 மணிக்கு எழுந்திருக்கணும் அதெல்லாம் சொல்லவே கூடாது.
10 to 5 தான் ரெகுலர் டைமிங். அந்த டைம்ல தான் நமக்கு நைட் வந்துட்டு பிரெயின் ஸ்டிமுலேட்டா இருக்கணும், ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்டன் ஆகிற ஹார்மோன்ஸ் எல்லாமே அப்போ மட்டும்தான் சுரக்கும். காலையில நம்ம சுரக்க வைக்கவே முடியாது. ஸோ 10 to 5 தூங்கிடுங்க, தூக்கம் வரலனாலும் கண்ண முடியிருங்க. அஞ்சாவது விஷயமா ஒரு ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். ஒன்று வந்துட்டு வெறும் முத்திரை, அக்னி முத்திரை இல்லைன்னா சூரிய முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பாடியில் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணி விடும், அதனால டைஜஷன் ப்ராசஸ் ஜாஸ்தியாகி நம்மளுக்கு வந்துட்டு ஃபேட் எங்கேயுமே தங்காமல் நம்மளுக்கு மோஷன்லேயோ யூரின்லேயோ வந்துட்டு ஃபுல்லாக வெளியே வரும். ஸோ இந்த முத்திரையை டெய்லி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு வைங்க. ரெண்டாவது விஷயம் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ், இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஸ்டார்டிங்கில் நம்மளால ஒரு 20 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் நிற்க முடியும். இதை வந்துட்டு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தோன்னா 5 நிமிஷம் வரைக்கும் ஒரே மாதத்தில் நிற்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மாதத்துக்கு 3-4 கிலோ தாராளமாக குறைக்கலாம். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் இப்போ இருக்கிற உடம்பை நம்ம ரொம்ப ரசித்து நம்ம வந்துட்டு ஒரு வெயிட் ரிடக்ஷன் ஜேர்னிக்குள்ளே போகிறோன்னு சந்தோஷமாக ஜாலியாக எதை பண்ணாலும் நல்லா ஹாப்பியாக பண்ணுங்கள். இரண்டாவது விஷயம் நிலைத்தன்மை, எதை பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாதம் நம்ம வந்துட்டு அதை புஷ் பண்ணலாம், பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரூட் 50 கிலோ, இப்போ நம்ம 70 கிலோ இருக்கேன், 50 கிலோ வர வரைக்கும் அதை பண்ணணும். ஆஃப்டர் 50 kgs வந்துட்டு எனக்கு தெரியும் நான் எப்படி என்னை மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்க வேணா, நம்மளே நம்மளுக்கு ஒரு டாக்டர் ஆகிடுவோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.